கவரிங்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. அந்த நல்ல செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதாவது ஒரு பிஎஸ்வி கம்பெனி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 and the range ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டர் எடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு காசு படம் இண்டிமீரா. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் கம்பெனியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். டிஃபென்ஸ் செக்டர் மட்டும் இல்லாமல் லித்தியம் பேட்டரியும் இவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துடலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து நவரத்னா கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் கம்பெனியில் முக்கியமான கம்பெனிஸ் எல்லாம் வந்து நவரத்னா கம்பெனி சொல்லுவாங்க. அந்த வகையில் இதுவும் ஒரு நவரத்னா கம்பெனி. ஏற்கனவே ஏர் இண்டியா இருந்துச்சு, அதுவும் நவரத்னா கம்பெனி தான், சரியா? ஸோ இப்போது இந்த கம்பெனி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டை வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இந்த கம்பெனி இருக்குது. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் ப்ராடக்ட்ஸ், லேண்ட் பேஸ்டு ரேடார்ஸ், நேவல் சிஸ்டம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம், ஏவியோனாக்ஸ், எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ், டேங்க், ஆர்மோர்டு ஃபைட்டிங் வெஹிக்கல், எலக்ட்ரானிக் சிஸ்டம், வெப்பன் சிஸ்டம், C4I சிஸ்டம், ஷெல்டர் அண்ட் மாஸ்க், சிமுலேட்டர்ஸ், பேட்டரிஸ், காம்போனன்ட்ஸ் அண்ட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து டிஃபென்ஸ் செக்டரே கொடுக்குறாங்க. நான் டிஃபென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி, இ மொபைலிட்டி, ரயில்வேஸ், இ கவர்னன்ஸ் சிஸ்டம், ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, சிவிலியன் ரேடார்ஸ், டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ், காம்போனன்ட்ஸ், டிவைசஸ், டெலிகாம், ப்ராட்காஸ்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இதை தாண்டி இந்த கம்பெனி என்னென்னலாம் பண்ணுறாங்க, இது வரைக்கும் வந்து இந்தியன் நேவிக்கு, இந்தியன் ஆர்மிக்கு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கெல்லாம் என்னென்ன சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா, காவேரி பிஸ்னஸ் சேனல் ஏற்கனவே இந்த கம்பெனி பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். ஆனால் இப்போ நம்ம பேச போகிறது வேறு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ட்ரிட்டான் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி பேசிக்காக சோலார் பேனல் தயாரிக்கிறதாக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. அதுக்கு பிறகு அவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் செக்மெண்ட்லேயும் இப்போ நுழைஞ்சிருக்காங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ட்ரிட்டான் எலக்ட்ரிக் வெஹிக்கல், ட்ரிட்டான் எலக்ட்ரிக் வெஹிக்கல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இருக்குது, சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குது, ட்ரிட்டான் டெஸ்டிங் அண்ட் ஹோமோ லொகேஷன் கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி அமெரிக்காவில் டெஸ்லாவுக்கு போட்டியாக இவி கார்ஸ் அண்ட் இவி வேனெல்லாம் தயாரிச்சிக்கிறாங்க, இவி ட்ரக்ஸ் எல்லாம் தயாரிச்சிக்கிட்டு கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஹெச் அப்படிங்கிற ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க, மாடலுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ இந்த கம்பெனியுடைய கார்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் இந்தியாவிலையும் லான்ச் ஆக போகுது. ட்ரிட்டான் மாடல் ஹெச்ங்கிறது பெரிய கார், 8 பேர் போகிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய கார். இந்த காருடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 140,000 அமெரிக்கன் டாலர், அதாவது நம்ம ஊர் பணத்து கிட்டத்தட்ட 1 crore மேலே வரும். ஸோ அவ்வளோ பெரிய காரு. ஆனால் இந்தியாவில் இந்த காரோடைய ப்ரைஸ் வந்து சீப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் சொல்லியிருக்காரு. இந்த காரோட முக்கியமான ஒரு சிறப்பம்சமே என்னென்னா, இதனுடைய ரூஃப் டாப் வந்து சோலார் பேனல் ரூஃபாக இருக்கும். அதாவது வெயிலில் காரை விட்டு போனீங்கன்னா போகும்போதே ஒரு பக்கம் அது சார்ஜ் ஆகிக்கும். அண்டு இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, ஒரு வாட்டி இந்த காரை வந்து சார்ஜ் பண்ணால் 700 miles மேலே அது வந்து போயிட்டே இருக்குமா, அதாவது அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண முடியும், ட்ராவல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கார். இந்த கம்பெனியுடைய கோஃபவுண்டர் மிஸ்டர் ஹிமான்ஷு பட்டேல் நம்ம ஊரில், அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் வந்து இந்த கம்பெனியுடைய கார் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே வந்து 6 months கிட்டத்தட்ட ஒரு 100 cars தயாரிக்க முடியும்னு சொல்கிறாங்க, அந்தளவுக்கு பெரிய ஃபேக்டரி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக குஜராத் கவர்மெண்ட் கூட இவங்க ஒரு MOU சைன் பண்ணாங்க. எதுக்குன்னா, குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய பிளான்ட்டை உருவாக்கி அந்த பிளான்ட்டில் வந்து இந்த கம்பெனியுடைய ட்ரக்ஸை தயாரிக்கிறதுக்காக. இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 2000 acres பரப்பளவில் குஜராத்தில் உள்ள ஆனந்த் மாவட்டத்தில் கேதா அப்படிங்கிற இடத்துல அமைக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்டுடைய ஒருத்தி எவ்வளோன்னா 10,800 crore. இந்த 10,800 crore அடுத்த 5 years இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிட்டான் கம்பெனி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற மாநிலங்களையும் இந்த கம்பெனியுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த குஜராத்தில் அமையக்கூடிய பிளான்ட் இருக்குல்ல, இது வந்து ஏஷியாலேயே மிகப்பெரிய இவி ஹப் அப்படின்னு அழைக்கப்படும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பெரிய ப்ராஜெக்டாக அதை பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இந்த கம்பெனி இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம BEL இருக்குல்ல, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இந்த கம்பெனி கூட ஒரு முக்கியமான டைப் பண்ணியிருக்காங்க. அந்த முக்கியமான டைப் என்னென்னா, லித்தியம் அயான் பேட்டரியை தயாரித்து கொடுக்குறதா அந்த முக்கியமான டைப், முக்கியமான கான்ட்ராக்ட். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி கொடுக்கப்பட்டிருக்க இந்த கான்ட்ராக்டுடைய ஒர்த் என்னென்னா, 8,060 crore. இந்த 8,060 crore எதுக்குன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி பேட்டரி தயாரித்து கொடுக்கும். லித்தியம் அயன் பேட்டரி 300 kW தயாரித்து கொடுக்கணும், அதுதான் இந்த ப்ராஜெக்ட்டு. அதுக்காக தான் 8,060 crore இவங்க வந்து இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. அண்ட் அட்வான்ஸாக ஃபுல் அமௌண்ட்டு வந்து பே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் இது. ஏன்னா
அமெரிக்காவில் இயங்கிட்டுருக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் வந்து ஹிமான்ஷு பட்டேல் அப்படிங்கிற ஒருத்தர் இந்தியன் ஆரிஜினாக இருந்தாலும் இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி தான். இந்த அமெரிக்கன் கம்பெனி இந்தியாவில் வந்து அதுவும் இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான சம்பவம், சூப்பரான நிகழ்வு வந்து இது நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு. இந்த 300 kW லித்தியம் அயன் பேட்டரியும் 2023 ஜனவரி மாதத்துக்குள்ளே இவங்க தயாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட். 24 மாதங்களில் வந்து அதுக்கு டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து இந்த வருடம் நவம்பர் மாதத்துக்குள்ளே டெலிவர் பண்ணணும் அப்படின்னு கான்ட்ராக்ட் போடப்பட்டிருக்கு. ஒட்டு மொத்தமாக இந்த லித்தியம் பேட்டரி எல்லாத்தையுமே பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடைய புனே யூனிட்டில் தான் தயாரிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து டிஃபென்ஸ் செக்டரில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய சப்போர்ட்டில் தயாரிக்கப்படக்கூடிய மிசைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சம்மந்தமாக ஏற்கனவே காவேரி நியூஸில் நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய இவி ப்ராஜெக்டை நம்ம கையில் கொடுக்குறாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் நீங்கள் வந்து லித்தியம் அயன் பேட்டரி தயாரிச்சு கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லைட்டாக இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். 78,000 crore மேலே இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் இருக்குது. அண்ட் ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 28 மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி பி வந்து 36 மேலே இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய புக் வேல்யூ 16 ரூபாயாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக இருக்குது. ஆர்ஓஇ எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 மேலே தான் இருக்கும். ஆர்ஓஇ ஆர்ஓசி ரெண்டுமே வந்து 20 மேலே இருக்கும். ஆர்ஓசி 27 மேலே இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த கம்பெனியுடைய கடன் 52 crore தான். 52.7 crore தான் கம்பெனி கடன் இருக்குது. ஸோ டெட் ஈக்விட்டி ரேஷியோவே இல்லை, 0.00 அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸில் இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா 2021 வந்து 14,109 crore சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2022 அது 15,368 crore அதிகரிச்சது. அண்ட் 2021 இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் 2,100 crore. இப்போ 2022 மார்ச் கணக்குப்படி பார்த்தோம்னா 2,400 crore, 300 crore லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட் வந்து உயர்ந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் 12 மந்த்தில் இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,742 crore இருக்குது. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 1,700 crore மேலே மைனஸில் இருந்தாலும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 3,660 crore ப்ளஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து 51 மேலே இருக்குது. அதை கவர்மெண்ட் தான் வச்சிருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து 17% மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 25% மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிட்டைல் ஹோல்டிங் ரொம்ப கம்மி, 5.55% இருக்குது. அதனால் ஃப்ளோட்டிங் ஷேர் கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த கம்பெனியுடைய ப்ராசஸ் கான்ஸ் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கடந்த 3 வருடங்களில் ஒரு 7% குறைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் மைனஸ் பாயிண்டாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி, கடனே இல்லாத கம்பெனி, 52 crore தான் கடன் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த குவார்ட்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஹெல்த்தியான டிவிடன் பேவுட் கொடுத்துருக்காங்க. 43.2% இந்த கம்பெனியுடைய டிவிடன் பேவுட்டாக இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது அடுத்து ஒரு குட் பாயிண்ட். அண்ட் முக்கியமாக டிஃபென்ஸ் செக்டரில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நிறைய குட் பாயிண்ட்டாகவே இந்த கம்பெனிக்கு இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான இந்த பிஎஸ்சி கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே இந்த டெட்டார் டேஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு எப்போ ரிட்டர்ன் கிடைக்குது, அவங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு எப்போ பணம் திரும்பி வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்த்தோம்னா அந்த டெட்டார் டேஸ் வந்து 140 நாட்களாக இருக்குது 2020 மார்ச் கணக்குப்படி பார்க்கும்பொழுது. பட் இதை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டே வந்திருக்காங்க. 185, 184 இருந்ததை வந்து இப்போ 145 குறைச்சி வந்துருக்காங்க. இன்னும் வந்து இது குறைஞ்சி, அதாவது ஒரு 40 நாள் 30 நாள் அந்த மாதிரி குறைஞ்சின்னா கேட்கறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். முக்கியமாக நீங்கள் வந்து இந்த பிஎஸ்சி கம்பெனியெலாம் பார்க்கும்பொழுது இந்த டெட்டார் டேஸை வந்து மறக்காமல் பாருங்கள். ஏன்னா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடித்த பிறகு அதுக்கு வர வேண்டிய தொகை அந்த ஃபண்டுங்கிறது வந்து உடனடியாக வராது, அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நிறைய இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டைம் எடுத்துக்கும். அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த 145 அப்படிங்கிறது வந்து பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை விட லாங் டூரேஷன்லாம் எடுத்துக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து குறைச்சிட்டே வந்திருக்காங்க. 196, 185 இருந்துக்கு ஒரு காலகட்டத்தில், ஆனால் இப்போ வந்து குறைச்சிட்டு வந்திருக்காங்க. 145 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க, பரவாயில்ல. ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர் விசாரி கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க விஷயம் எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான், அதை தாண்டி சஜஷன் அட்வைஸே கொடுக்குறது இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். இருந்துச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காவேரி பிஸ்னஸ் சேனலில் புதுசாக நீங்கள் பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லுக்கு அனுப்பி பிரஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.